இன்னைக்கு நம்ம அச்சு முறுக்கு ரோஸ் குக்கி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இதுக்கு வந்துட்டு நானு நீங்க வந்துட்டு வீட்டுல எந்த கப்பு இல்ல கிளாஸ்ல மெஷர் பண்றீங்களோ அதுக்கு ஈக்குவலாவே எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்ப ஒரு கப்பு மைதா மாவு, ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு கப்பு சர்க்கரை, இதுதான் மெஷர்மெண்ட். நீங்க எதுல வேணா மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து 100 கிராம் இருக்கும், 100 கிராம் சர்க்கரை, 100 கிராம் மைதா, 100 கிராம் அரிசி மாவு. இப்ப சர்க்கரை வந்து மிக்சி ஜார்ல போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்க போறோம். அதோட நான் ஒரு 4-5 ஏலக்காவும் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம அரைச்சுக்கிறோம். ஒரு ஸ்பூனுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன், வெள்ளை எள்ளு கூட சேர்த்து பண்ணலாம். இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன், நைஸா பவுடர் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. மாவு ரெடி பண்ற நேரத்துக்குள்ள நம்மளுக்கு எண்ணெயும் காயறதுக்கு சரியா இருக்கும். சட்டியில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப ரோஸ் குக்கி அச்சு முறுக்குது, அச்சு வந்து இதுல நம்ம சேர்த்திருக்கோம். இது வந்துட்டு எண்ணெயிலேயே வந்து நல்லா சூடாகணும். இப்ப நீங்க புதுசா வாங்குறதா இருந்துச்சுன்னா இப்போ அப்பளம் சுடும் போதோ இல்ல வடை சுடும் போது அந்த எண்ணெய் சூடாகிற நேரத்தில் இதை இந்த மாதிரி போட்டுட்டு பழக வச்சிங்கன்னா நல்லா பழகிடும். அப்ப செய்யும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்ல நம்ம இம்மிடியட்டா செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்க ரோஸ் குக்கி செய்யற டைம்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த எண்ணெய் சூடாகிற டைம்ல இந்த மாதிரி போட்டு வச்சிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அது செட் ஆகிடும். அப்ப உங்களுக்கு செய்யும் போது ஈஸியா இருக்கும். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதுல அரிசி மாவு. நான் வந்து 100 கிராம் வந்து மாவு எல்லாத்துக்கும் சேர்த்திருக்கேன். அரிசி மாவு 100 கிராம், மைதா மாவு 100 கிராம், பவுடர் சுகர் 100 கிராம். இதுல நமக்கு வந்து ஒரு 20 ரோஸ் குக்கி கரெக்டா வரும். மைதா மாவு, சர்க்கரை பவுடர் பண்ணது, இதோட எள்ளையும் சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து பார்த்து நோம்பி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது எள்ளுல வந்து மண்ணுங்க இருக்கும், சோ முரத்துல கொட்டி நோம்பி எடுத்துக்கோங்க. இதோட தண்ணி நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி, இது 200 மில்லி தண்ணி சேர்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கலந்துக்கோங்க, கலந்துட்டு தண்ணி தேவைப்படுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸி இந்த அச்சு முறுக்கு செய்யறது. நிறைய பேர் வந்து இது எப்படி செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு. இப்ப இது வந்துட்டு நம்ம தண்ணி ஊத்தி சேர்க்கறது மாதிரி தேங்காய் பால் எடுத்துட்டு அந்த வடிகட்டிட்டு அந்த தேங்காய் பாலை கூட இதுல சேர்த்து செய்யலாம், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். முட்டை கூட சேர்த்து செய்யலாம். இப்ப நம்ம தீபாவளிக்கு செய்யறதுக்கு வந்துட்டு நான் முட்டை எல்லாம் சேர்க்கல, கிறிஸ்மஸ் டைம்ல செய்யறதா இருந்தா முட்டை சேர்த்து பண்ணலாம். அதை நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இன்னமும் தண்ணி தேவைப்படும். கரெக்டா நம்ம எடுத்த 200 மில்லி தண்ணி இது கரெக்டா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு பதம் இருக்கணும். ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிப் பண்ணிட்டு செய்யறதுக்கு வராது. இது வந்து அகலமான பாத்திரத்துல போட்டு செய்யாதீங்க, இந்த மாதிரி குழி இருக்கிற மாதிரி பாத்திரத்துல போட்டு பண்ணுங்க. அப்பதான் நீங்க டிப் பண்ணி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இது நம்ம கொஞ்சமா இருக்கிறதுனால இந்த மாதிரி கப் எடுத்திருக்கேன். நீங்க இது வந்து மெஷரிங் கப்பு தான் வேணும்னு இல்ல, நீங்க வீட்டுல எந்த கப்பு எந்த கிளாஸ்ல அளவுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாவே எல்லாமே சரிக்கு சமமா எடுத்துக்கணும். பாருங்க இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம அச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு இம்மிடியட்டா நீங்க இந்த கப்புல வந்து டிப் பண்ணணும். மாவுல ஃபுல்லா மூக்க வேண்டாம். இங்க பாருங்க மேல வந்து ஒரு இது லேயர் வந்து விட்டுதான் நம்ம பண்ணணும். ஃபுல்லா டிப் பண்ணக்கூடாது. இதை அப்படியே எடுத்து எண்ணெயில விட்டுடணும். விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே வச்சுக்கோங்க, ஒரு 30 செகண்டாவது அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்க இப்படி ஷேக் பண்ணீங்கன்னா அது அச்சுல இருந்து வெளியில வந்துடும். நீங்க இம்மிடியட்டா வந்துட்டு மாவு வந்து போட்டு குலுக்குனீங்கன்னா மாவெல்லாம் வந்து பீஸ் பீஸா போயிடும். பாருங்க இப்படி பண்ணும்போதே பாருங்க வந்துருச்சு, பாருங்க வெளியில வந்துருச்சு. அதே நீங்க இப்படி போட்டுட்டு மாவு வச்சுட்டு உடனே நீங்க பண்ணீங்கன்னா இதுல இருந்து எல்லாம் மாவெல்லாம் பீஸ் பீஸா போயிடும். சோ ஒரு 30 செகண்டுக்கு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்படி நீங்க ஷேக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில வந்துடும். அச்சு வந்து நல்லா பழகி இருக்கணும், அதுவும் மெயின். பாருங்க உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் பார்க்கும் போது. நீங்க வெளியில இது வந்துட்டு கொஞ்சம் அந்த கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துடணும். எடுக்கும் போது உங்களுக்கு சாஃப்டா தான் இருக்கும். ஆறிட்ட பிறகு நல்லா கிறிஸ்பா இருக்கும். ஒரு மாசத்து கூட நீங்க இதை வச்சு சாப்பிடலாம். நீங்க எப்படி செஞ்சீங்களோ அதே கிறிஸ்பா இருக்கும். திரும்ப இந்த அச்சு வந்து இதுலயே போட்டுருங்க. போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி எடுக்கணும். இப்ப பாருங்க கோல்டன் கலர் வந்துச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். இப்படி சாச்சுக்கோங்க, எக்ஸஸ் எண்ணெல்லாம் வந்துடும். பாருங்க இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இது எல்லா எந்த டைம் பண்றதா இருந்தாலும் வந்துட்டு இந்த அச்சு வந்துட்டு எண்ணெய் உள்ளதான் இருக்கணும், வெளியில வச்சிருக்கூடாது. அந்த சூடுலதான் நீங்க பண்ணணும். ஒரு ஒரு தடவைக்கு இந்த மாதிரிதான் பண்ணணும். டிப் பண்ணிட்டு இம்மிடியட்டா எண்ணெயில வச்சிடணும். உடனே வந்து இது வந்து குளுக்க கூடாது. இப்ப கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்களா, இப்ப இம்மிடியட்டா வந்துட்டு இப்படி பண்ணீங்கன்னா ஷேக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்கா அச்சுல இருந்து வெளியில வந்துடும். இப்பாருங்க வெளியில வந்துருச்சு, அவ்வளவுதான். ரொம்ப தீய விடக்கூடாது. இது வந்து இரும்பு சட்டியில பண்ற சூடு வந்து ஜாஸ்தியாவே இருக்கும். லோ பிளேம்லயே வச்சு பண்ணுங்க. இப்ப எடுத்துடலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். ஒன்னொன்னதான் செய்யணும்னு இல்ல, டக்கு டக்குன்னு வந்து செய்யறதுக்கு யாரும் கூட ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு நீங்க செய்யலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அச்சு முறுக்கு ரோஸ் குக்கி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சிம்பிளா இருக்கும், இந்த அச்சு சின்னதாகவும் இருக்கு. இப்போ வந்து நிறைய வந்து மாடல்ல வந்திருக்கு, பெரிய அச்சாவும் இருக்குது, டிசைன் நிறைய சென்டர்ல வந்து ரோஸ் மாதிரி தாமரப்பூ மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்திருக்குது. இப்போ லேட்டஸ்டா நிறைய இருக்கு, அந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா வாங்கிக்கோங்க. பழகிறது வந்து இப்படிதான் பழகணும். நீங்க வந்துட்டு அப்பளம் போடும்போதோ இல்ல எண்ணெயில வந்துட்டு வடை சுடும் போதோ இந்த அச்சு வந்து அதுல கொஞ்ச நேரம் சூடாகிற டைம்ல ஊற வச்சாலே போதும். இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலா வந்து ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நாள் நீங்க இப்ப நைட்டு நீங்க பலகாரம் செய்யறதா இருந்தா கூட மார்னிங் வந்துட்டு நீங்க ஊற வச்சா கூட போதும், கரெக்டா வரும். இதே மெத்தட்ல செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.